ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷி குக்கிங். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி சூப்பரான ஸ்வீட்டுங்க. இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்க ரஸ்கை வச்சே சூப்பரான ஒரு ஸ்வீட் சட்டுன்னு 5 நிமிஷத்துலேயே சாயங்கால டைமில் குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வர்றப்போ செஞ்சு கொடுத்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி ஈஸியான ஸ்வீட் சூப்பராக ரஸ்கை வச்சு செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இப்போது 8 ரஸ்க் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முந்திரி, பாதாம், திராட்சை எடுத்திருக்கேன். நான் எடுத்து வச்சுருக்க ரஸ்கெல்லாம் உடச்சி மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம். இதோ இது மாதிரி இருக்கணும், நல்லா ஃபைனாக. பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாம் நல்லா கலர் மாற அளவு வறுத்தி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற அளவு செம்மையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இதை இப்போ எடுத்துடலாம். நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம். அதே நீலையே நம்ம பொடி செஞ்சு வச்சுருக்க ரஸ்கை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா நெய்யிலே நல்லா ரஸ்கை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. நான் 1 கப் ரஸ்க் எடுத்தேன். இந்த இதில் 1 கப் இருந்துச்சு, அதனால் சரியாக 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா பொறுமையாக கலந்து எடுத்துக்கலாம். இதோ கட்டிகள் எல்லாம் நல்லா கலந்தாச்சு. 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்குறனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப. நல்லா கலந்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். திரும்பி 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா சேர்த்து பேனில் ஒட்டாத அளவு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறப்பையே. நல்லா கலந்தாச்சு. பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது பாருங்கள். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு 5 நிமிஷத்துலேயே. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் ஆல்வேஸ். தேங்க்யூ. பாய்.